ஃபியூச்சர், உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை தேவ கிருபையினால் வாய்க்கால்களாய் மாற்றிக்கொண்டு ஜனங்கள் இந்த வாய்க்கால்களின் ஊடாக புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீரினாலே ஆசிர்வதிக்கப்பட பலப்பட கர்த்தர் கிருபைகளை தருவாராக. நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவரை அண்டிக் கொண்ட ஜனம் மிகவும் பாக்கியம் உள்ளது. உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியை இந்த நாட்களிலே தயாரித்து வழங்குவதனுடைய நோக்கம் பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பரிசுத்தாவியானவர் பாருங்க, இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி பின் நாட்களில் அவனுடைய தந்திரத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற விசுவாச பயணம், அதாவது சிலுவையில் தொடங்கி சிங்காசனத்தில் முடிக்கிறது. ஸோ இதை சிலுவை பயணம்னு சொல்லலாம், சிங்காசன பயணம் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட பயணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயெடுத்தார், சிலுவையில் தொடங்கி எப்படி சிங்காசனத்தில் முடித்தார். அவர் பாருங்க, வார்த்தையாகவே இருந்தார், வார்த்தையை நேசித்தார். அதிகாலையில் எழும்பி பிதாவினுடைய சமூகத்துக்கு போவார், பிதாவினிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவார், அந்த நாளில் ஊழியம் செய்தார். இப்படி தான் நம்முடைய டே டு டே லைஃப்பை இந்த பூமியில் நம்ம நடத்துவதற்கு வேதவசனத்தை நம்ம சிநேகிக்கணும், வேதவசனத்தை நம்ம நேசிக்கணும், வேதத்தை குறித்த அறிவு இருக்கணும், அந்த அறிவு வெளிப்பாடாய் மாறணும். ஹல்லேலூயா. இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் வாக்குத்த வார்த்தைகள் எல்லாம் பழிக்கும். அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். ஏதோ விரும்பின நேரத்தில் வாக்குத்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறது இல்லை, உணர்வடைகிற நேரத்தில் சொல்லணும். அந்தந்த காலகட்டத்தில் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த வாக்குத்த வார்த்தைகள் தான் பாருங்கள் நாம் தேவனோடு கூட இணைவதற்கு ஒரு பாலமாக இருக்கணும். அப்படி உறவை காத்து கொள்வதற்கு வார்த்தை இருக்கணும், உறவை சீர்படுத்துவதற்கு வார்த்தை இருக்கணும், உறவை பலப்படுத்துவதற்கு வார்த்தை இருக்கணும். வார்த்தையை மறக்கிற நேரம் நாம் சுவாசத்தை விடாத நேரம். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்காக வாசித்து இப்படிப்பட்ட வேத வசனங்களை சிநேகிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் உண்டாகிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். இந்த வேத வசனம் எல்லாம் பாருங்கள் என்னுடைய தனிப்பட்ட ஜப நேரத்தில் கர்த்தரனுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த சிலுவை பயணத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பலன் கொள்ளுகிற நேரம் என்னென்னா தீர்க்க தரிசனமான வேத வசனங்களை சிநேகிக்கிற நேரம். என்னோட திருப்பி கொள்ளுங்கள், ஏசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:6-7 and 8 வசனம். ஏசியா தீர்க்க தரிசிக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அனுபவம் உண்டாகுது. பாருங்க, ஒரு கேருபின் வந்து பலிபீடத்தின் அக்கனையினால் அவருடைய நாவை தொடுகிறார். அந்த நாவை தொட்ட உடனே அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் சுத்தம் உள்ளவன். நிறைய நேரம் வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து நம்மை உணர்வடைய செய்யும் பொழுது தான், அந்த வெளிச்சம் வரும் பொழுது தான், அந்த வெளிச்சத்துக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கரமாகவும் வெளிப்படும், கிருபையாகவும் வெளிப்படும். கரத்தினால் நம்ம ரட்சிக்கப்படுவோம், கிருபையினால் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டியதோ, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமும் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய்ப்போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு, ஆண்டவரே என்ன அனுப்புங்க. ஸோ வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாக்கப்படுகிறார் என்றால் தேவனோடு கூட இணைகிறாங்க. தேவனோடு கூட இணையும் போது கிறிஸ்துவின் ஸ்தானத்தை நிரப்புறாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா நீங்கள் மாறும்போது சும்மா அவங்களை இருக்க விட மாட்டார். தூங்கு, சாப்பிடுவோம், வேலையை பாருவோம், வீட்டை கட்டுவோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடு என்று சொல்லி உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். ஏசு கிறிஸ்துவ சும்மா இருப்பதற்காக வரலை. அதே போல தான் நீங்களும் கிறிஸ்துவின் ஸ்தானத்துக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் போகும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு வரும். நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே உமது காரியமாய் நான் போகிறேன். இன்றைக்கு ஏதாவது ஊழியம் செய்து விட்டுருப்பீங்கன்னா சத்ருப்பின் நாட்களை உட்பிரவேசிச்சிருவான். அழைப்பின் சத்தத்துக்கு
நீங்கள் செவி கொடுங்க. அப்படி செவி கொடுப்பது தான் நம்ம பரலோகத்துக்கு போகிற படிகளிலே ஏறுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஏணியை ஒரு நாளும் சத்துரு என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. உலகத்தின் அனுபவத்துக்குள்ள படிகளில் ஏறும்போது உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசு என்ன விளையாட்டுனாலும் பண்ணலாம். ஆனால் பரலோக படிகளில் ஏறும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் அவங்களை பலப்படுத்துவார். ஏசையா தீர்க்கதரிசி அப்படி தான் பலப்படுத்தினார். ராஜாக்களின் அரண்மனைக்கும் கொண்டு போனார், சாரிபாத் விதவை வீட்டுக்கும் கொண்டு போனார். யுத்தங்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொன்னார். தேசத்தில் வரக்கூடிய பஞ்சத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலாக 700 ஆண்டுகளுக்கு பின்பாக பிறக்க போகிற இம்மானுவேல் சமாதான பிரபு இரட்சகரை குறித்த தீர்க்க தரிசனமும் சொன்னார். எவ்வளவாளமாய் தேவ கிருபையினால பரிசுத்த வார்த்தையினால நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமோ, உணர்வடைகிறோமோ, அவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ஜாய் பண்ணுகிறோமோ, அவ்வளவு அதிகமாய் பிரியமானவர்களே, உங்கள் வருங்காலத்தில் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒளியும் செய்யாமல் இருப்பீங்கன்னா பின் நாட்களில் சத்ரு உட்பிரவேசிப்பதற்கு 100% உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சுவாதி அன்புக்குள்ளே வாங்க, உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்கிற கிருபையை அனல் முட்டுங்க. உங்கள் மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 7:12 என்ன சொல்லுகிறது? ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையும் சரியாய் பயன்படுத்துவது. திரவியம் என்பது உலகம் சொல்லுகிற ஐஸ்வர்யம். அப்போ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு சாலமன், சொல்லுகிறாரு ஞானமும் உனக்கு ஒரு பெரிய பலன் தான். அதே போல் ஐஸ்வர்யம் இல்லாமையும் நீ வாழ முடியாது, ஐஸ்வர்யம் உனக்கு பலன் தான். ஆனால் உனக்கு வியாதி வரும் பொழுது ஐஸ்வர்யம் உனக்கு உதவாது, ஆனால் ஞானம் உனக்கு உதவும். ஐஸ்வர்யம் எப்படியாவது உன் சரீரத்தை காப்பாற்ற உனக்காக போராடும், பட் இதில் பலன் இல்லை, ஒரு நாள் சரீரம் அறித்து தான் போகும். ஆனால் ஞானம் பாருங்கள், உன் ஆத்மாவை காப்பாற்ற அது முற்படும். ஞானம் உன் ஆத்மாவுக்குள்ளே பிரவேசித்து அறிவு உனக்கு இன்பமாக இருக்கும் பொழுது நல்ல ஆலோசனை பிறக்கும். அதனால் அழிவில்லாத இந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஸோ வேதத்தை வாசிக்கும் போது அறிவு உண்டாகும். ஆனால் த ரைட் யூஸ் ஆஃப் நாலேஜ், அறிவை சரியாக எடுத்து பயன்படுத்துவது தான் ஞானத்தை குறைக்கிறதாக இருக்கிறது. இந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. அதனால் வேதத்தை வாசிக்கிற நேரம் வேஸ்ட்டு நினைக்காது. பணத்தை சம்பாதிப்பதற்காக அங்கே இங்கே ஓடுவாங்க. ஹலோ, ஊழியம் செய்கிறவங்க ஃபண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அங்கே இங்கே ஓடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வசனத்தை வாசித்து ஜெபித்து அது தேவனுடைய சமூகத்தில் காத்துறது ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. ஹலலோயா, ஞானம் முக்கியம். இதை நம்ம செய்யும் போது ஞான நன்மையை நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சரீர நன்மையை கர்த்தர் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் ஆவேதத்தினுடைய கொள்கை. இப்போ நம்ம ஞான நன்மையை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு பரலோகம் நமக்கு ஆயத்தப்படுகிறதாக இருக்கிறது. பரலோகம் இறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கும் என்றால் அந்த நாட்கள் இன்பமான நாட்கள், அந்த நாட்கள் பயனுள்ள நாட்கள். அந்த நாட்களுக்குள்ள சத்துரு உட்பிரவேசிக்கவே முடியாது. இந்த கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக, ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவாராக. நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவரை அண்டி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ ஞானத்தை விரும்புங்க, அதனால் நித்திய ஜீவன் உண்டு. பணக்காரர்கள், பணம், அதிகாரம் எல்லாம் தேவைதான். ஆனால் இது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோடு கூட ஒட்டிக்கொள்ளும். அவைகளை தேடும் பொழுது நித்திய ஞானத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலமும் வருத்தமும் தான் உண்டாகும். ஸோ இன்றைக்கு ஞானத்தை தேடுவீர்கள் என்றால் பின் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்பது பின் நாட்களில் சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகத்தில் பாருங்கள், 1:5-18:19 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் மார்பு பகுதியில் கரங்களை வைத்து கொண்டு சொல்ல, ஆண்டவரே, நான் என்னுடைய தாயின் கற்பத்தில் கருவாக இருக்கும் பொழுது அப்போ என்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது தான், அது உண்மை.
எப்படி சொல்லுகிறீர்கள்? சங்கீதம் 139 அதிகாரத்தில் தாவீது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வர்ணிக்கிறாரு. ஹல்லேலூயா, நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன், என் எலும்புகள் உருவேற்படும் நாட்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பியூட்டிஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆண் பிள்ளை உண்டாயிற்று என்கிற சத்தம் பரலோகத்தில் உண்டானது. ஹல்லேலூயா, வரத்தினால் சொல்கிறாரு, அந்த நாள் சபிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாம் இந்த தாயின் கருவிலே சிருஷ்டிக்கப்படும் பொழுது நம்மை குறித்த திட்டம், நம்முடைய நாமம், நம்முடைய நாமத்தை குறித்த விசேஷங்கள், பெருமைகள் எல்லாம் அப்படி எழுதப்படுகிறது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அதே அதிகாரத்தில் எரேமியா பார்த்து சொல்கிறாரு, இந்த நகரத்துக்கு நான் உன்னை வெண்கல அலங்கமாய் வைக்கிறேன், தூணாய் வைக்கிறேன் அப்படின்ற இருப்பு தூணாய் வைக்கிறேன். இந்த ஒரு அபிஷேகத்தை எரேமியா தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே உனக்குள்ளே வைக்கிறேன். இவைகளெல்லாம் என்ன, பின்னாட்களிலே மனுஷனுடைய வல்லமை, சத்துருவின் தந்திரங்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவைகளிலே நீ எதிர்த்து நிற்பதற்கு தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நான் உனக்கு பலன் கொடுக்குறேன். ஸோ இந்த உலகத்துக்குள்ளே தேவன் நம்மை அனுப்பும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகமானது சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவன் எந்த மனுஷனையும் எந்த காலகட்டத்திலையும் நமக்கு விரோதமாக எடுத்து பயன்படுத்துவான். ஸோ அவனுக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய அழைப்பு, நம்முடைய அபிஷேகம், கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அந்த ஒரு கிருபை. ஹல்லேலூயா, வாசிக்கலாம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை அவர்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உன்னை பட்டணமாக வைக்கிறேன், தூணாக வைக்கிறேன், அலங்கமாய் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். பட்டணம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு சபை. ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த சபையில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஸ்தாபிக்கிறாரு. ஸோ நீதிமான் எழும்பும் பொழுது பட்டணம் களி கூறும். இப்போ நம்ம எழும்பும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் சத்துருவின் தந்திரங்களை தீர்க்க தரிசனமாய் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். பட்டணத்தை ஆண்டவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா, தூண் என்று சொல்லும் பொழுது நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஜபம் பாருங்க, அந்த பட்டணத்துக்கு ஒரு தூணாக இருக்கு. ஹல்லேலூயா, தேசத்துக்காக ஆளுகிறவர்களுக்காக ஒரு 2 நிமிடமாவது கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற அந்த ஜபம் அந்த பட்டணத்தை நிலை நிற்க பண்ணுகிறது. ஆனால் சங்கீதம் 75 நம்ம வாசிக்கிறோம், அவர் தூண்களை நிலைநிறுத்துகிறார், பூமியின் தூண்களை அவர் நிலைநிறுத்துகிறார். இது எப்படி நடக்கும்? ஜெபத்தின் மூலமாக. எரேமியா ஒரு ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். அடுத்து பாருங்க அலங்கம். ஸோ ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய தயவு, தேவனுடைய சகாயம் அந்த பட்டணத்துக்கு இறங்கி வருகிறது, அந்த தேசத்துக்கு இறங்கி வருகிறது. அதுதான் ஒரு அலங்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அதை தான் பாருங்கள், நான் உன்னை சுற்றி அக்னி மதிலாக இருந்து உன் நடுவே நான் மகிமையாய் வாசம் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு நாம் நம்முடைய அழைப்பை நம்ம புரிந்து கொண்டு கர்த்தருடைய அழைப்பில் வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் ஆண்டவர் சொன்னதை செஞ்சு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய பட்டணம் காக்கப்படும். நம்ம யாரு கூடயும் பக்கத்து ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம மோத மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவ அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாரையும் பார்க்காதீங்க, யாரும் நம்முடைய மாதிரி கிடையாது. யாரு கூடயும் மோதாதீங்க, யாரை குறித்து விளம்பரம் பண்ணாதீங்க. உங்க அழைப்பில் இன்றைக்கு உறுதியாய் நில்லுங்கள். அப்படி நிற்கும் பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜப நேரம் ஆசிர்வதிக்கப்படும். அந்த ஜபத்திற்கு நமக்கு சகாயம் கிடைக்கும். அதனால் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பலன் அடைவீர்கள், உயிர் அடைவீர்கள், சாத்தானின் தந்திரங்கள் உடைக்கப்படும். ஸோ உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்வது, இன்றைக்கு நீங்கள் ஊழியம் செய்வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பின் நாட்களிலே சத்துருவானவன் உங்கள் எல்லைகளுக்குள்ளே உட்பிரவேசியாமல் இருப்பதற்கு அது ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை கரம்பிடித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஜெபிப்போமா. இங்கே அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா செக்கிங்களும் ஒருவரையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சத்துருவானவன் சாவுக்கும் மரணத்துக்கும் தீமைக்கும் தீங்குக்கும் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறான், அவ்வளவு அதிகமாய் சத்துருவின் தந்திரங்களுக்கு கர்த்தரங்களை விளக்கி நீர் காப்பாற்றுகிறீர் உமக்கு நன்றி. உடைய கிருபமுடைய தயவு எங்களை தாங்கட்டும். மீட்பின் வெளிச்சத்தில் தேவன் எங்களை வைத்து மூடிக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. காட் பிளஸ் யூ.